சின்ன ஸ்வீட் ஹோம். நம்ம இன்னைக்கு சண்டே ரொட்டின் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொடி தோசையும் தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன். தேங்காய் சட்னி நார்மலாக எல்லா வீட்லேயுமே சேர மாதிரி தாங்க செய்ய போகிறேன். தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்திக்கிறேங்க. பூண்டு சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த சட்னி வந்து கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி தோசைக்கு தேங்காய் சட்னி தான் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சட்னி வந்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இதை வந்து இப்போ தாளிச்சு மட்டும் ஊற்றிருக்கேன். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பில, வரமிளகாய் இது போட்டு நல்லா தாளித்து இதில் ஊற்றியாச்சு. சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி தோசைக்கு தோசை வந்து நல்லா நைஸாக ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு இட்லி பொடி தூவி விட்டுக்கோங்க. இட்லி பொடி பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க, அவங்க எப்படி செய்வாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அது தனி வீடியோவாக போடுறேன். இதுக்கு மேலே ஆயில் விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாலே நல்லா வந்து மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொடி தோசையும் தேங்காய் சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆறாக் முடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வளர்ந்துருக்கு. சரி ஜுண்டி போட்டு விடுற பாப்பான்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஜுண்டி போட்டு விட்டுட்ருக்காங்க. அவங்க ஜுண்டி போடும்போதே பார்த்திங்கன்னா இவளுக்கு தூக்கம் வருது. தூங்கி விழுகிறா, இருந்தாலும் ஃபோன் கையில் இருக்கிறனால அவள் அப்படியே அந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு காமிச்சிட்ருக்குறா. கொஞ்ச நேரம் தாங்க அந்த ஜுண்டியெல்லாம் போட்டால் வச்சுருப்பாள். மற்ற நேரம்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த ரப்பர் பேண்ட்லாம் எடுத்துகிட்டு நார்மலாக பசங்க எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் செய்விக்கணும். அவளுக்கு அப்படி இருந்தால் தான் பிடிக்குது. ஸ்மைல் பண்ணி அழகாக ஸ்லைடு குத்துறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லறா. நெத்திலி மீன் குழம்பு. ஓகே சொல்லு நீ, அம்மா பாத்தே வீடு எடுத்துக்கிறாரு. இன்னைக்கு வந்து மீன் குழம்பாங்க வச்சுட்ருக்கேன். நெத்திலி மீன் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே மீன் எப்படி க்ளீன் பண்ணும், மீன் குழம்பு எப்படி பண்ணுங்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம். யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே மீன் குழம்பு வீடியோலாம் போட்டிருக்கனால நான் இன்றைக்கி டீட்டெயிலெல்லாம் சொல்லலை. மீன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் எப்போதுமே மீன் கழுவேன். அப்படி பாத்திரத்தை போட்டுட்டு கையோடு நம்ம மீனும் கழுக ஆரம்பித்தோம் அப்படின்னா பாத்திரம் எல்லாமே கவுச்சி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாத்திரத்தை கழுவிட்டு மீனையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். குழம்புக்கு வந்து நெத்திலி மீனும் வறுவலுக்கு ஊளி மீன் தாங்க வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் மீன் வறுவல் மீன் குழம்பு எப்படி பண்ணுங்கிற வீடியோவும் போட்டிருக்கிறதுனால நான் எனக்கு வந்து டீட்டெயிலெலாம் சொல்லலை, கொஞ்சம் மேலோட்டமாக தான் எல்லாமே காமிச்சிருப்பேன். யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். மீன்லாம் சேர்த்திட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இடையில மட்டும் ஒரு 2 தடவை கலரி விட்டுக்கலாம். லஞ்ச் டைம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு டின்னருக்கு கோதுமை அடை தாங்க செய்ய போகிறேன். நான் பாதி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் சரி இதையும் வீடியோவாக சொல்லிடலாம், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யணும்னு நான் டக் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். கோதுமை அடை சேர்க்க 2 கப் கோதுமை மாவு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திக்கோங்க. எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறமா கல் நல்லா காஞ்சதும் கையில் நல்லா தண்ணி டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டிட்டீங்க அப்படின்னா கோதுமை அடை வந்து சூப்பராக நமக்கு கிடைக்கும். நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுட்டு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். கோதுமை அடை பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிது. நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.